வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு தமிழ் நியூஸ் சேனல். இந்த வீடியோவில் நாம ஜாக்டோ ஜியோ மாநாட்டிற்கு முன்னதாக தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு வெளியாக இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான மிக மிக முக்கியமான அறிவிப்புலாம் வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இதுபோல் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு அவ்வப்போது அரசின் சார்பில் வெளியாக இருக்கக்கூடிய முக்கியமான அறிவிப்புகள் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே ஒவ்வொரு முறையும் திமுக ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு வந்துட்டு பல்வேறு சலுகைகள் வழங்குவாங்க அப்படின்றதான் வந்து காலங்காலமாக இருந்திருக்கக்கூடிய நடைமுறை. இதற்கு முன்னதாக கலைஞருடைய ஆட்சி காலத்திலையும் பார்த்திங்கன்னா அரசு ஊழியர்களுக்கும் சொல்லி பல்வேறு சலுகைகள் வழங்குவாங்க. அதனாலவே வந்துட்டு அந்த அரசு ஊழியர் சங்கங்கள் மற்றும் ஆசிரியர் சங்கங்கள் எப்போதுமே திமுகவுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்கட்சி எல்லாமே குற்றம் சாட்டுறது உண்டு. ஸோ இதெல்லாம் ஒருபுறம் இருக்க, இந்த முறை திமுக ஆட்சிக்கு வந்து ஓராண்டிற்கு மேலாகியும் கூட அரசு ஊழியர்களுடைய பல்வேறு கோரிக்கைகள், இன்னும் சொல்லப்போனால் திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதியில் சொன்ன கோரிக்கையில் கூட நிறைவேற்றாமல் இருக்கிறது அரசு ஊழியர் மற்றும் ஆசிரியர் சங்கங்கள் மத்தியில் தொடர்ந்து அதிருப்தி ஏற்படுத்திட்டு வருது. அதுக்கு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுறது வந்து நிதி சார்ந்த கோரிக்கைகள் வந்துட்டு தற்போது நிறைவேற்ற முடியாதுன்னு நிதிநிலைமை சரியில்லாமல் இருக்கப்படுற மாதிரி தமிழக முதலமைச்சர்கள் நேரடியாகவே அறிவிச்சிருந்தாங்க. ஸோ இருந்தாலும் சாதாரணமாக அதாவது ஒவ்வொரு 6 மாதத்துக்கு முறுமை வழங்கக்கூடிய இந்த அகவலைப்படி உயர்வை கூட வந்துட்டு அவங்க 6 மாதம் கழித்து 1-1 வழங்குறதுக்கு பதிலாக 1-7 வழங்கியிருக்கிறதால அரசு ஊழியர் மற்றும் ஆசிரியர் சங்கங்களுடைய கூட்டமைப்பான ஜாக்டோஜி வந்துட்டு பல்வேறு கட்டங்களில் வந்து போராட்டங்களை முன்னெடுத்திருந்தாங்க. இந்த நிலைமையில் வாழ்வாதார நம்பிக்கை மாநாடு அப்படின்ற பெயரில் வருகிற செப்டம்பர் 10 சென்னையில் ஒரு மிகப்பெரிய மாநாட்டை 1,00,000 அரசு ஊழியர் ஆசிரியர்கள் திரளக்கூடிய ஒரு மாநாட்டை நடத்த முடிவு எடுத்திருக்கிறாங்க. ஸோ இந்த நிலைமையில் தான் வந்துட்டு இந்த மாநாட்டிற்கு முன்னதாகவே வந்துட்டு அரசு ஊழியர்களுடைய ஒரு சில கோரிக்கைகளை நிறைவேற்றி வைக்கிறதுக்கு வந்துட்டு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் முயற்சி எடுத்திருக்கிறதா செய்தியில் வெளியாக இருக்குது. இதற்காக வந்துட்டு தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்கள் நேரடியாக நிதியமைச்சர்களை சந்தித்து நிதி சார்ந்த கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படின்றத விசாரிக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சந்திப்பானது இன்னும் 1-2 நடைபெறும். செப்டம்பர் 10 முன்னதாக தமிழக முதலமைச்சர் அவர்களால் அரசு ஊழியர்களுக்கு ஒரு பல்வேறு சலுகைகள் அறிவிக்கப்படும் அப்படின்ற மாதிரியும் செய்தியில் வெளியாக இருக்குது. ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுறது பார்த்தீங்கன்னா ஒரு சில துறைகளில் வந்துட்டு இந்த நீண்ட நாளாக தொகுப்பூதியத்தில் பணியாற்றக்கூடிய அந்த ஊழியரில் வந்துட்டு நிரந்தர ஊழியர்களாக பணியமர்த்தணும் அப்படின்ற மாதிரி தொடர்ந்து கோரிக்கைகள் இருக்குது. அதை நிறைவேற்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது குறைந்த எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ பள்ளிக்கல்வித்துறை தொழிற்கல்வி ஆசிரியர்களாக இருக்கிறாங்க, அவங்கள பணி நிரந்தரம் செய்யுது. அதே போல் ஒவ்வொரு துறை சார்ந்து வந்துட்டு குறைந்த எண்ணிக்கையிலான ஊழியர்கள் வந்துட்டு நீண்ட காலமாக யாரெல்லாம் தொகுப்பூதியத்தில் பணியாற்றாங்களோ அவங்கள வந்துட்டு நிரந்தர ஊழியர்களாக பணியமர்த்துவது. அதே போல் பார்த்தீங்கன்னா பள்ளிக்கல்வித்துறையை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இந்த அரசாணை 101 மற்றும் 108 ரத்து செய்யணும் அப்படின்ற மாதிரி கோரிக்கை வச்சுருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி கோரிக்கை நிறைவேற்றது, அதாவது நிதி சாராத விஷயங்கள், நிதி பெரிய அளவு நிதி சுமை அரசுக்கு ஏற்படுத்தாத விஷயங்களை மட்டும் தற்போது ரத்து செஞ்சு அறிவிக்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி வெளியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அரசு ஊழியனுடைய நீண்ட நாள் கோரிக்கை, அதாவது இந்த வாழ்வாதார நம்பிக்கை மாநாடு பெயர் வச்சதுக்கான முக்கியமான காரணமே பார்த்திங்கன்னா இந்த பழைய ஓய்வு திட்டத்தை அமல்படுத்தணும் அப்படின்றத வந்துட்டு இந்த ஜாக்டோ ஜியோவுடைய மிக மிக முக்கியமான கோரிக்கை. ஸோ அந்த கோரிக்கை தொடர்பாக இந்த மாநாட்டில் அறிவிப்புகள் இடம்பெறுவதற்கு வாய்ப்புகள் இல்லை அப்படின்றதான் தற்போது கிடைத்திருக்கக்கூடிய செய்தியான பழைய ஓய்வு திட்டத்தை நடைமுறைப்படுத்துறதுக்கு பெரிய அளவு நிதி சிக்கல் இருக்குது, அதனால் அதை நடைமுறைப்படுத்த முடியாது அப்படின்னு ஏற்கனவே நிதியமைச்சர்கள் அறிவிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பகுதி நேரமாக பணியாற்றக்கூடிய ஊழியர்கள் அப்புறம் சிறப்பு ஆசிரியர்கள் இவர்களாக வந்து பணிநிரந்தரம் செய்யணும் இந்த மாதிரியான கோரிக்கையும் இருக்குது. இதுவும் இதில் இடம்பெற வாய்ப்பு இல்லை அப்படின்றத தற்போது கிடைத்திருக்கக்கூடிய செய்தி. ஒரு சில நம்ம ஆல்ரெடி சொன்னது போல நிதி பெரிய அளவில் அரசுக்கு நிதி சுமை ஏற்படாத கோரிக்கைகள் மட்டும் தற்போது ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கதா செய்தியில் வெளியாக இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு சரண்டர் பணத்தை தான் சரண்டர் செஞ்சு இந்த ஈட்டி எடுப்பு பணத்தை திரும்ப பெறக்கூடிய அந்த முறை இருக்குல்ல, அதுவும் வந்துட்டு அறிவிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதா செய்திகள் வெளியாக இருக்குது. ஸோ இதுதான் தற்போது இந்த ஜாக்டோ ஜியோ மாநாட்டிற்கு முன்னதாக அரசு ஊழியர் கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான செய்தி. ஸோ இது தொடர்பான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பானது நிதியமைச்சர்களில் சந்தித்ததுக்கு அப்புறமா தான் வெளியாகும் அப்படின்றத தற்போது கிடைத்திருக்கிற செய்தி. இந்த செய்தி பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் இருந்து வீடியோ பிடிச்சினா கண்டிப்பாக லைக் பண்ணி உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. இதுபோல் அவ்வப்போது வெளியாகக்கூடிய முக்கியமான அறிவிப்புகளுடன் கூட தெரிஞ்சிக்க மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.